இந்த கார்ட்டூனை நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 28, 2014 நியூயார்க் டைம்ல பப்ளிஷ் ஆச்சு. ஒரு இந்திய விவசாயி ஒரு மாட்டோட வந்து ஸ்பேஸ் கிளப்புக்குள்ள கதவை தட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸ் கிளப்புக்குள்ள ரெண்டு பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல இந்தியா மாஸ் மிஷனை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா பட்ஜெட் மிஷன் டு மாஸ்ன்னு இருக்கும். இந்த கார்ட்டூன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா ஏழை இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி கனவு கண்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. கடைசியா நியூயார்க் டைம் மன்னிப்பும் கேட்டுச்சு. இந்தியாவோட மாஸ் மிஷனுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்கன்னு பார்த்தோம்னா $74 மில்லியன். அதாவது நாசாவோட மாஸ் மிஷனை கம்பேர் பண்ணும்போது வெறும் 11%. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப் மட்டும்தான் மாஸுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கு. இந்தியா அதோட முதல் அட்டம்ப்ட்லயே ஜெயிக்கவும் செஞ்சது. என்னதான் உலக நாடுகள் விண்வெளியிலையும் நிலாவிலையும் போட்டி போட்டுக்கிட்டு சேட்டலைட் அனுப்பிக்கிட்டு இருந்தாலும் இந்தியாவோட பங்குன்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி தான். இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா ஒரு ஏழ்மையான நாடாக தான் இருந்துச்சு. 1969 இஸ்ரோ உருவாச்சு. அந்த டைம்ல மற்ற நாடுகள் எப்படி இந்தியா ஸ்பேஸ்ல டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அப்ப அந்த டைம்ல இஸ்ரோவுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி அமெரிக்கா ரஷ்யாவோட. ஆனா இப்ப இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு சக்சஸ்ஃபுல்லா நாடா இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 166 மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. இந்தியா வெகு சீக்கிரமாகவே கங்கையான் மிஷன் மூலமா மனிதனை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கும் திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா இந்தியா 4வது நாடா விண்வெளிக்கு மனிதனை அனுப்புற நாடா இருக்கும். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னால அது கடந்து வந்து பாதன்னு பார்த்தோம்னா ரொம்பவே கரண்ட் முரண்டானதா இருந்திருக்கு. ஏன்னா 1962 அப்போது பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு விக்ரம் சாராபாய் அழைச்சு இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம்ல எந்த ஒரு ட்ரைனிங்குமே யாருக்குமே கொடுக்கவும் செய்யல. அதனால இந்தியால இருந்து நாசாவுக்கு ட்ரைனிங்காக அனுப்புனாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் நாசாவுக்குள்ள அக்ரிமெண்ட் படி நாசா வந்து ஒரு ராக்கெட்டை இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. அப்புறம் விக்ரம் சாராபாய் இந்தியாவில் ஒரு லான்ச் ஸ்டேஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச இடம்னு பார்த்தோம்னா கேரளாவில் உள்ள தும்பாங்கிற இடத்துல தான் அவர் அந்த லான்ச் ஸ்டேஷனையே உருவாக்குனார். அப்போ அந்த டீமில் அப்துல் கலாம் அவர்களும் இருந்தாங்க. அமெரிக்கா கொண்டு வந்த அந்த ராக்கெட்டை தும்பாங்கிற இடத்துக்கு கொண்டு வரது தான் ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சு. ஏன்னா தும்பாங்கிற இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. வெறும் மாட்டு வண்டியும் சைக்கிள் மட்டும் தான் அந்த இடத்துலையே ஓட்டவே முடியும். நாசா கொடுத்த நைக் அப்பாச்சி ராக்கெட் வந்து இந்தியாவுக்கு 1963 வந்துச்சு. இந்த ராக்கெட்டை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராக்கெட்டோட பேயிலோட சைக்கிளை வச்சு தான் கொண்டே போனாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 21, 1963 இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. இப்படி தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கவே செஞ்சது. அதுக்கப்புறம் தான் இஸ்ரோ நிறைய வந்து சக்சஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் மிஷனையே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1975 இந்தியாவோட முதல் சேட்டலைட்டான ஆரியபட்டாவை ரஷ்யாவோட உதவியோட அனுப்பிச்சு. இப்போ இந்தியா ஆதித்யா L1 சேட்டலைட்டை சூரியனை ஆராய்ச்சி செய்யறதுக்காகவும் அனுப்ப போகுது.